ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய பணம் சம்பாதிப்போம், ஆனால் அந்த பணம் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது, சேமிக்கவே முடியவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ரீசனும் என்னன்னு தெரியாது, இருந்தாலும் வாழ்க்கையை அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு தான் இன்றைக்கான வீடியோ. அந்த தீர்வு வந்து இந்த பாக்ஸில் தான் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்து வீட்டில் வச்சா நம்மளுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வு இந்த பெட்டிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொன்னது இந்த ஃபெங் சுயி கிறிஸ்டல் பால்ஸ் பற்றி தான். இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு. இது நம்ம நிறைய சம்பாதிப்போம், ஆனால் பணம் வந்து நம்மளால் சேமிக்க முடியாது. அதுக்கான மெயின் காரணம் வந்து நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது தான். இப்போ வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கு நிறைய ஃபெங் சுயில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இதை வந்து சன் ரேஸை வந்து கிரகித்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பரவ செய்யும். இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம ஜன்னலில் மாட்டலாம், நம்ம சீலிங்கில் வந்து சென்டரில் லிவிங் ரூமில் மாட்டலாம், எத்தனை ரூம் இருக்கோ எல்லா ரூம்லேயும் ஒன்று ஒன்று நம்ம மாட்டலாம். இது வந்து எனர்ஜைஸ் பண்ணணும். இது ஏற்கனவே அவங்க பண்ணதுனால இந்த ரெட் ரோப்பில் கட்டியிருக்கு. சில இது வந்து பண்ணாமல் வரும். அந்த மாதிரி பண்ணாத கிறிஸ்டல்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கின உடனே ஒரு பவுலில் வாட்டர் சேர்த்து அதில் ஹிமாலயன் ராக் சால்ட் சேர்க்கலாம். அது உங்ககிட்ட இல்லைன்னா சாதா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த கிறிஸ்டலை அதில் போட்டுட்டு ஒரு நாள் பூரா அந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் டவல்லையோ நீட்டான டவல்லையோ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ரோப்பு தான் இதுக்கு கட்டணும். இது வந்து 3 இன்ச் இருக்கலாம், 9 இன்ச் இருக்கலாம், 21 இன்ச் இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டு தேவையோ அது தகுந்த மாதிரி இந்த ரெட் கலர் ரோப்பில் வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு நம்ம ஜன்னல் வந்து நல்ல வெளிச்சமாக எங்கே வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல ஜன்னலில் நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அப்போ வந்து சன்னோட ரேஸ் வந்து இது அப்சார்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே பரவ செய்யுமா. அந்த மாதிரி பரவ செய்யும்போது வீட்டுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து பரவ செய்யும்போது அதில் இருக்கிற அந்த ரெயின்போ கலர்ஸ் வந்து வீடு பூரா அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகும். உங்களுக்கு வந்து ஜன்னலில் வந்து கட்டுறதுக்கு தோதுப்படலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் சீலிங்லேருந்தே கட்டி விடலாம், ரூமில் கட்டி விடலாம். ஒரு தாழ்வாரம் இருக்குது, அங்கே நிறைய கதவுகளெல்லாம் இருக்குது, ஜன்னலெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் கட்டி விடலாம். இது வந்து தென்மேற்கில் கட்டலாம் அப்படிங்கிறாங்க, வடகிழக்கில் கட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு 4-5 கிறிஸ்டல்ஸ் கூட ஜன்னலில் தான் ஹைட் வாரியாக நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே பரவும். அதனால் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும், எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து உங்களால் வந்து பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் குழந்தைங்களும் நல்ல ஒரு படிப்பு திறனோடு இருப்பாங்க அப்படின்றது வந்து ஃபெங் சுயியோட நம்பிக்கை. பாருங்கள், இது வந்து நான் அமேசானில் தான் நான் வாங்கினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த 2 கிறிஸ்டல் பால் வந்து 195 ருபீஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.